என் புள்ள எங்க இருக்கானோ? ரவி, ரவி, அம்மா வந்திருக்கண்டா, வெளியே வா. அம்மா, என் புள்ள, என் புள்ள, பாத்தீங்களா சார், என் புள்ளைய ஜெயில போட்டிருக்காங்க. டே ரவி, நீ சாப்பிட்டியாடா? உன்ன அடிச்சாங்களா? எப்பா, என்ன ஒரு நடிப்பு! விஷத்த வாயில வச்சுட்டு உடம்பு பூரா நடிப்பு. விஷயத்த வாயில இருந்து எடுத்தமா போனமா இல்லாம எதுக்கு இதெல்லாம்? தலைவியே, 15 நிமிஷம் தான் இருக்கு, பிறகு நாம பழைய உருவத்துக்கு மாறிடுவோம். மாட்டிக்க போறோம், தயவு செஞ்சு கேட்க வேண்டியதை கேட்டுட்டு வாங்க போயிடலாம். கொஞ்சம் இரு, இப்படி ஒரு நடிப்பு போட்டாதான் நம்புவான். அம்மா, என்ன எப்படி சரி வெளியெடுத்துருமா? ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க. பாத்தீங்களா சார், என் பிள்ளைய எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கண்டே. இங்க பாரு ரவி, லோயர் வந்திருக்காரு, மறைக்காம எல்லாத்தையும் செல்லு. அன்னைக்கு பிரியாணியில எதுக்காக வேண்டி விஷயத்த கலந்த, அதையும் செல்லு. அம்மா, என்னமா பேசுற நீ? நான் அவளை ஏமா விஷம் வச்சு கொல்ல போறேன்? நீயா உண்ட கிளப்பி விடாத. சரி, அப்ப அன்னைக்கு என்ன ஆச்சு? எங்களுக்கு 15 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள செல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் லோயர்ட்ட செல்லிடு. ரவி, இங்க பாரு, பயப்படாத, நான் உன்ன வெளியே எடுக்கிறேன். உண்மையை மட்டும் செல்லு, அப்பதான் என்னால வாதாடி உன்ன வெளியே எடுக்க முடியும். லோயர் சார், அன்னைக்கு அந்த பிரியாணியும் கிஃப்டும் நான் தான் மாயக்கு கொடுக்க போயிருந்தேன். அன்னைக்கு அவளை பார்த்து கொடுத்துட்டு அவங்க அம்மா பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரலான்னு போகும்போது அம்மாட்ட இருந்து திடீர்னு ஒரு கோல் வந்துச்சு. எடுத்து பார்த்தா வள்ளிக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ரிசப்ஷன்ல பணம் கெட்டணும்னு அவசரமா வான்னு அம்மா கூப்பிட்டாங்க. என்ன ஏது பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த அவ தம்பி அஸ்வின் கையில கிஃப்ட கொடுத்து அவன் அக்காக்கு கொடுக்க சொல்லிட்டு போனேன். அவனும் கொடுத்திருக்கான், ஆனா அதுல உண்மையா நான் விஷம் கலக்கல, அவ தம்பி கையில தான் நான் கொடுத்தேன். அவ அக்காக்கு எடுத்துட்டு போற வழியில ஏதாவது கலந்திருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சார், பிளீஸ், என்ன எப்படி சரி வெளியெடுத்துருங்க, எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். உண்மையா இதுதான் நடந்துச்சா? ஆமா சார், என் அம்மா மேல ப்ராமிஸா. ஏன்பா, நீ என் மேல சத்தியம் பண்ணிருக்க? நீ சொன்னது பொய்யா இருந்தா எனக்கு ஏதாவது நடந்துடும். ஏமா, நீயும் புரிஞ்சுக்காம பேசுற, உன் மேல ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் பொய் சொல்லுவனா? நீயும் என்ன அவளைதான் புரிஞ்சுக்கிட்டியாமா? நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன்பா, நீ அதோட மனசுல வச்சுக்காத. இங்க பாருப்பா, சாப்பாட்ட நான் போலீஸ்ட கொடுத்துருக்கேன், அவரு கொண்டு வந்து தருவாரு, நல்லா சாப்பிடணும் சரியா? நாளை காலையில கோட்டில மீட் பண்ணுவோம், அங்கிருந்து நாம அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் சரியா? ஒன்றும் பயப்படாத. சரிம்மா, நாளை காலையில வீட்டுக்கு போயிடலாம் தானே. இங்க பாருப்பா ரவி, நாங்க வெளியே போகிறதுக்கான டைம் சரியாகிட்டு, எங்களுக்கு சின்ன பர்ப ஒர்க் இருக்கு, நாங்க அதை முடிச்சிட்டு வரோம். நீ கவலைப்படாத, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நாங்க போலீஸ் கிட்ட பேசுறோம். நாளைக்கு கோர்ட்ல இப்ப நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை மட்டும் சொல்லணும் சரியா? இங்க பாருப்பா, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ பண்ணிருந்தா கூட கொஞ்ச நாள்ல உன்னை விட்டுடுவாங்க, உண்மைய மட்டும் பேசு சரியா? மா, நீ என்ன சந்தேகப்படுறியா? உன் பேச்ச அப்படித்தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நீ அப்படி பேசும்போது. இல்லப்பா, உண்மைய சின்ன தண்டனையே குறைச்சி தருவாங்க, அதான் உனக்கு ஞாபகப்படுத்தின. சரிமா, என்ன நடந்துச்சோ அதை நான் அங்க வந்து சொல்லுவேன் சரிதானே? இப்ப நான் போறேன். தலைவியே, உங்களுக்கு தேவையான தகவல் ஏதாவது கிடைச்சுதா? இவன் அம்மா மேல ப்ராமிஸ் பண்ணி செல்லானண்டா, அதுல பொய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப மிச்சம் இருக்கிறது என் தம்பி மட்டும்தான், அவன் கிட்ட எப்படி சரி நாம் பேசி ஆகணும், வா போலா. சார், நாங்க பார்த்து பேசிட்டோம், இந்த பேப்பர்ல சைன் போட்டு தந்தீங்கன்னா நாங்க போயிடுவோம். கொஞ்சம் அங்க போய் வெயிட் பண்ணுங்க, நான் ஒருத்தர் விசாரிச்சுட்டீக்கிய, அந்த கேஸ் முடிஞ்சதும் நான் உங்களை கூப்பிடுவேன். ஓகே சார், ஓகே. பஜ்ஜு, இங்க பாரு, எங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, இங்க விளையாடிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, வா போயிடுவோம். தலைவியே, நாம இப்ப போயிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும், வாங்க கொஞ்ச நேரம் அங்க போய் இருப்போம். டேய், யாரோட பொருளை நீ திருடிய? எங்களை பார்த்ததும் ஏண்டா ஓடின? டேய் செல்லுடா, ஏண்டா வாய் திறக்க மாட்டேங்கிற? உன் வாயில புட்டா அமுக்கி வச்சிருக்க. பஜ்ஜு, அங்க பாரு, நாம இப்ப அவசரமா போயாகணும், அவங்க வந்துட்டாங்க. ஆமா தலைவியே, அவசரமா இங்கிருந்து போயிடுவோம். பூம் பூம், எங்க ரெண்டு பேரையும் மாயமா மறைச்சிடு. சார், என் பையனை பார்க்கணும். ஏம்மா, உனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னல்ல, ஒரு கேஸா இருக்கு, எங்களுக்கு 1008 பிரஷர் மண்டேக்குள்ள, புரிஞ்சிக்கமா? போய் அங்க இரு. சார், நான் பிரித்விராஜ், லாயர், இமிடியட்டா ரவியை நாங்க பார்த்தாகணும், அவரை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். சார், இங்க பாருங்க, ஜாமீன் எல்லாம் தர முடியாது, நாளைக்கு காலையில கோர்ட்ல என்ன முடிவு வருதோ அதுக்கு பிறகு பார்க்கலாம் சரியா? இப்ப போங்க. சரி சார், அப்ப நாங்க ரவியை மீட் பண்ணி சில விஷயங்கள் கேட்கணும், அதுக்கு நீங்க பெர்மிஷன் தரணும், நாங்க இப்ப போய் பாக்கட்டுமா? இப்பதானே போய் பாத்துட்டு வந்தீங்க, ஏன் திரும்ப பாக்கணும்னு சொல்றீங்க? என்ன சார் சொல்றீங்க, நாங்க இப்பதான் போலீஸ்குள்ளேயே வரோம், நாங்க எப்படி ரவியை பாத்திருக்க முடியும்? ஆமா சார், நாங்க இப்பதான் வரோம், பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. சரி சரி, பாத்துட்டு அவசரமா போயிடுங்க. சரி சார், தேங்க்யூ சோ மச். என்ன ஒரே குழப்பமா இருக்கு,
இப்பதானே இவங்க 15 நிமிஷம் கேட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க. சரி சரி, நமக்கு இருக்கிற டென்ஷனில் நாம் ஒருவேளை தப்பாக கணக்கு போட்டிருப்போமோ, அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களாய்க்கும். சரி சரி பார்ப்போம். டேய் பப்ளு, அவசரமா இங்க வா, ரவியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். ஆமாடா, வள்ளிதான் இப்ப கால் பண்ணிச்சேன்னா. சரிடா, வா இப்பவே போய் பார்த்துட்டு வருவோம். இல்லடா, இப்ப யாரையும் உள்ள விட மாட்டாங்களாம், நாளைக்கு கோர்ட்ல போய் பார்க்கலாம். ஓகேடா, கார்த்திகிட்டையும் மணிட்டையும் செல்லிடு, அப்படியே எலிமெண்ட் அவனையும் கூட்டிட்டு வந்துடு, நாளை காலையில கோர்ட்ல மீட் பண்ணலாம். அப்போ நீ தனியா வர போறியா? இல்லடா, நான் காலையில ஆண்டியோட சேர்ந்து வரலாம்னு இருக்கேன். சரிடா. ஆமா, ஏன் ரவியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க? மாயான்னு ஒரு பொண்ண கொலை பண்ணிருக்கானாம், அத விசாரிக்க கூட்டிட்டு போனதா வள்ளி என்கிட்ட சொன்னா. என்ன, கொலையா? ஆமாடா, எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. அதான் கொஞ்ச நாளா பித்து பிடிச்சவன் மாதிரி அழிஞ்சு திரிஞ்சானா? அப்படித்தான் நினைக்கிறேன், ஆனா இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னு சொன்னாங்க. அப்படியா? ஓகே, நாம நைட் ஆண்டி கிட்ட போய் கேப்போம் என்ன நடந்துச்சுன்னு. எங்களால ஏதாச்சும் உதவ முடியுமான்னு பாக்கலாம், என்ன சொல்ற? ஓகேடா, ஓகே கண்டிப்பா, நான் போயிட்டு வரேன். என்ன நடந்திருக்கும்? ரவிக்கு கொலையெல்லாம் பண்ற அளவுக்கு தைரியம் இல்ல, வேற ஏதோ நடந்திருக்கு. என்னவா இருக்கும்? சரி, நைட் ஆண்டி கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேப்போம், அதுதான் சரியா இருக்கும். பஜ்ஜு, அங்க பாரு அஸ்வின் போறான், நீ அப்படியே கோட்டைக்கு போ, நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி தலைவியே, நான் போயிட்டு வரேன். அஸ்வின் நில்லு. ஆண்டி நீங்களா? நீங்க எப்படிங்க? அஸ்வின், நான் ஆண்டி இல்ல, மாயா. மாயாவா? பாரு, இப்ப நம்புறியா? அக்கா, ஏன் நீ இவ்வளவு நாளா எங்களை பங்க வரல? அத நான் அப்புறம் சொல்றேன். இங்க பாரு, உண்மையை மட்டும் சொல்லு, நான் இறக்க முன்னாடி என்ன நடந்துச்சு? ரவி உன் கையில தானே பிரியாணியையும் கிஃப்டையும் தந்தான், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலையே, நான் அப்படியே உன்கிட்ட கொண்டு வந்து தந்துட்டேன். என் கோவத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும், நல்லா யோசிச்சு சொல்லு. எனக்கு ரவி மேலையும் டவுட் ஆகியிருக்கு, ஓ மேலையும் டவுட் ஆகியிருக்கு, உண்மையை மட்டும் சொல்லு, இல்ல என் முழு கோவத்துக்களாக வேண்டியிருக்கும். அக்கா, நீ ஏன் மேல டவுட் பண்றியா? நான் உன்னை கொன்னனு நீ சொல்றியா? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், அவ்வளவுதான். என்னையும் என் குழந்தையையும் என் அம்மாவையும் கொன்ன ஒருத்தரையும் நான் விட மாட்டேன். அக்கா, நான் உண்மையா சொல்லுவேன், ஆனா நீ என்னை எதுவும் பண்ணிடாத. உண்மையா? என்ன உண்மை பத்தி நீ சொல்ல போற? என் கோவத்தை தூண்டாம உடனே சொல்லிடு. அக்கா, அன்னைக்கு ரவி என்கிட்ட குடுத்துட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது அப்பா வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு, கையில ஏதோ எடுத்துட்டு போறேன்னு என்ன கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு, அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ சொல்லதெல்லாம் உண்மைதானா? ஆமாக்கா, நான் சொல்றத நீ நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. நான் வீட்டுக்கு வர முன்னாடி உச்சா வருதுன்னு போயிட்டு வந்தேன், அந்த கேப்ல பார்சல் வெளியே தான் இருந்துச்சு. என்ன என்ன சொன்ன நீ? இப்ப நீ பார்சலை தனியா வெளியே வச்சுட்டு வந்தியா? செல்லு, நீ வெளியே வரும்போது யார் அந்த இடத்துல இருந்தாங்க? நீ யாரையாவது பாத்தியா? இல்லக்கா, அங்க யாரும் இருக்கல. அக்கா வா வீட்டுக்கு போலா, அப்பாவை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போ, அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு நீ ஒரு வாட்டி கூட வந்து பாக்கலன்னு. இல்ல, எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு, நான் நாளைக்கு அப்பாவை வந்து பாக்குறேன்னு சொல்லு. அக்கா, நீ நம்புறியா நான் உனக்கு விஷம் வச்சிருப்பேன்னு? தப்பு பண்ணவனுக்கு தண்டனை நிச்சயம், நான் வரேன்.